வணக்கம் மா செந்தமிழன் அவர்கள் எழுதிய மெய் எனும் நூலில் இருந்து இன்றைய செம்மை மொழி கருவை அல்லது இரையை அடைவதற்கான வழிகளில் முதன்மையானது கடமை ஆற்றுதல் எல்லா உயிர்களும் தமது பிறவிக்கான கடமைகளை செய்து கொண்டுதான் இருக்கின்றன ஒரு மண்புழு நிலத்தின் கீழும் மேலும் சென்று வருவதனால் நிலம் நுண்ணுயிர் பெருக்கத்துடன் வாழ்கிறது மண்புழுவின் எல்லா செயல்களும் படைப்பாற்றல் அதற்கு விதித்த கடமைகள்தான் தேனீக்கள் பூச்சிகள் தும்பிகள் சிட்டுகள் வண்டுகள் யாவும் பூக்களில் அமர்ந்து மகரந்தம் பரப்புவது அவற்றின் கடமைதான் ஒரே ஓர் அறிவு கொண்ட ஒரு செல் உயிரி கூட தனக்கான கடமையை செய்து கொண்டுதான் இருக்கிறது கடமையை செய்தல்தான் உண்மையான இறை வழிபாடு ஏனெனில் இறையின் இயல்பும் கடமை ஆற்றுதல்தான் அண்டங்களும் அவற்றில் வாழும் பிண்டங்களும் இயங்கிக் கொண்டிருப்பது இறையின் கடமையினால்தான் மனிதர்களுக்கு கடமைகளை விட முயற்சிகளின் மீது ஆசை எழுகிறது ஒரு விருப்பத்தை அடைவதற்கு கடமையை செய்ய வேண்டும் முயற்சி செய்யக்கூடாது முதல் முறையாக கேள்விப்படும்போது இந்த கருத்து மிகவும் வினோதமாக இருக்கும் வயிறு பசிக்கும் பொழுது உங்கள் கடமை என்ன சாப்பிடுவது அது கடமை முயற்சி என்பது என்னவென்றால் இந்த உடம்பில் என்னென்ன சத்துகள் குறைபாடாக உள்ளன என்பதை தெரிந்து வைத்துக்கொண்டு அந்த உணவை தேடிச் சாப்பிடுவது முயற்சி கிடைக்கும் உணவைச் சாப்பிடுவது கடமை இதில் யாருடைய உடல் நன்றாக இருக்கும் என்றால் கடமை செய்பவரின் உடல் நன்றாக இருக்கும் உடம்பில் என்ன சத்து குறைபாடாக உள்ளது என்பதை தெரிந்து கொண்டு அந்த உணவை தேடிச் சாப்பிடுபவர் உடல் கெட்டுப்போகும் போகும் நீங்கள் எந்த உணவை கொடுத்தாலும் இந்த வயிறு இந்த உடல் உங்களுக்கு என்ன சத்து தேவையோ அதுவாக மாற்றிக்கொள்ளும் எந்த நிலத்தில் வாழ்கிறோமோ அந்த நிலப்பகுதியில் விளையும் உணவுகள்தான் நமக்கானவை அவற்றில் எல்லா சத்துகளும் மருந்துகளும் இருக்கும் ஆகவே பசி எனும் தேவையை நிறைவேற்ற உணவு உட்கொள்ளுதல் எனும் கடமை போதும் தேர்ந்தெடுக்கப்பட்ட சத்துகளால் நிறைந்த உணவை தேடி உண்ண வேண்டும் என்ற முயற்சி தேவையில்லை ஏனெனில் படைப்பாற்றலின் விதிப்படி கடமையாற்றுதல் போதுமானது நன்றி